ஒரு வீடு வீடாக கட்டமைக்கப்படுவதற்கு ஆண்களாகிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா? ஒரு பக்கரா ஓதுகிற வீட்டில் சைத்தான் இருப்பதில்லை. எத்தனை வீடு பக்கரா ஓதுகிறது? ஒரு சூரத்தில் வாக்கியா மகரிபுக்கு பின்னாலே ஓதுகிற வீட்டில் வறுமை குடிகொள்வதில்லை. எத்தனை வீடு வாக்கியா ஓதுகிறது? ஒரு வெள்ளிக்கிழமை காலை சூரத்துல் கஹ்ஃபை ஓதி முடிக்கிற இடத்தில் அடுத்த ஜும்மா வரைக்குமான பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு வழங்கப்படுகிறது. எத்தனை வீடு கஹ்ஃப் ஓதுகிறது? உள்ளே நுழைகிற போது அனஸ் கூப்பிட்டு சொன்னார்கள், அனசே வீட்டில் நுழைகிற போது சலாம் சொல்லிவிட்டு போ, ஒட்டு மொத்தமாக உன் வீட்டின் வரக்கத்திற்கு அது காரணமாக அமையும். ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு வரைமுறை, ஒரு ஒரு திட்டமிடல் ஹதீஸ்களில் இருக்கிறது. இந்த செயல்கள் எல்லாம், இந்த திட்டம் எல்லாம் உண்மையாகவே நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் சொல்ல வருவது, அது குழந்தையாக இருக்கிற போது, சிறுவராக இருக்கிற போது இதையெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப லேசு. ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வரும், அரபியில குலாம்னா உங்களுக்கு தெரியும், குலாம் சிறுவன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சில நேரங்களில் அடிமை என்பதற்கு பயன்படுத்துவார்கள், அல்ல சிறுவன் என்று அர்த்தம். எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் சிறுவர்களை பார்த்து பேசினார்கள். காரணம், வளைப்பது எளிது, கொண்டு வருவது எளிது, பழக்கப்படுத்துவது எளிது. யா குலாம் ஸம்மில்லா, சாப்பிடுற பிஸ்மில்லா சொல்லு. யா குலாம், கூப்பிடுறதே குலாம் தான் எல்லாத்தையும். யா குலாம், குல் மிம்மா யலீக, உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு, நடுத்தட்டுல கை வைக்காத. யா குலாம், இதா சாந்த மசாலில்லா, என்ன கேட்கறதுனால அண்ணாட்ட கேளு. யா குலாம், இது சாந்த மசாலில்லா, உதவி தேடுறதுன்னு அண்ணாட்ட தேடு. யா குலாம், யா குலாம் என்று கூப்பிட்டு கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வாசகங்கள் ஏராளம். எப்படி உருவாக்குகிறோமோ வளர்க்கிறோமோ அதை பொறுத்து தான். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க அம்மாவும் வீரமான பெண்மணி, அபூபக்கர் ரழியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா. அவங்க தகப்பனார் சொல்லவே வேணாம், ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு போர் மரபர். அவர் யுத்த காலத்துக்கு பையனை குழந்தைய ஒப்பு முட்டை தூக்கிட்டு போவார். ஸுபைர் ரழியல்லாஹு, இந்த அம்மா காலையில சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஃபஜ்ருக்கு முன்னால இருட்டுல ஊருக்கு வெளியே போறப்ப பையனை எடுத்துட்டு போய் ஒரு இருட்டான இடத்துல நிக்க வச்சுட்டு அந்த பையன் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தங்கள் தேவையை முடித்து விட்டு வருவார்கள். இவ்வளவு இருட்டுல இந்த குழந்தைய, குழந்தைக்கு பயம்ங்கிறத அறவே இருக்க கூடாது. நானும் பழக்கிறேன், என் கணவர் யுத்தத்துல உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் அவரும் பழக்கிறார் என்று பதில் சொன்னார்கள். அப்படித்தான் வந்தது அந்த குழந்தை. ஒரு 8-10 வயசு இருக்கும், தெருவிட சிறுவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள். உமர் ரதி எல்லாம் வர்றாங்க. அப்ப ஜனாதிபதி பார்த்த உடனே எல்லாம் அடிச்சு உளுந்து ஓடினாங்க எல்லாரும், அவர் மட்டும் நின்ற ரோட்ல. உமர்தி எல்லாம் நோக்கிய மனசுல ஒரு சிரிப்பு, இந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, அத்தனை பேரும் அடிச்சு உளுந்து ஓடும் போது இவர் மட்டும் நிக்கிறாரு. போய் நான் வர்றது தெரியுதல்ல, எல்லாரும் ஓடுறாங்கல்ல, நீ ஏன் ஓடல? ஒரு 8 வயசு பையன் பட்டுன்னு பதில் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் ஓடுற அளவுக்கு, உங்களை பார்த்து ஓடுற அளவுக்கு நான் குற்றவாளியும் இல்லை, நகர்ந்து போற அளவுக்கு ரோடு ஒன்றும் குறுகலாகவும் இல்லை, நீங்க உங்க வழியில போலாம், நான் என் இடத்துல நிக்கிறேன். அப்துல்லா இப்னு ஸுபைருடைய தோளிலே தட்டி அவர்கள் பெற்றோரினுடைய வளர்ப்பை சொல்லுவார்கள். ஒரு வீரனாக உருவாக்குவதில், ஒரு கோழையாக உருவாக்குவதில், ஏன் ஒரு தொழுகையாளியாக உருவாக்குவதில், வாடும் காலமெல்லாம் நீங்கள் இப்போது விரல் பிடித்து எப்படி பழக்கி கொடுக்கிறீர்களோ இந்த பழக்கம் நீங்கள் இல்லாத 70-80 வயதிலும் அந்த குழந்தைக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக குழந்தை வளர்ப்பை தாய்மார்களின் மீது தள்ளிவிடாதீர்கள். ஆண்களுக்கும் அதில் பங்குண்டு குடும்ப நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் துஆ செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நம்முடைய தலைமுறையையும் சந்ததிகளையும் மார்க்க நெறி வழுவாமல் வாழும் காலமெல்லாம் அவைகளை பின்பற்றி நடக்க அல்லாஹ் அருள்புரிவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரு ஜஸா வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.